நாடாளுமன்ற மக்களவையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று லடாக் எல்லைப் பகுதியில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து உரையாற்றுகிறார். கிழக்கு லடாக் பகுதியில் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இந்தியா சீனா இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது. எல்லையில் பதற்றத்தை தணிக்க பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளன. அண்மையில் அங்குள்ள பாங்காங் ஏரியில் தெற்கு கரை மலை சிகரங்களில் இந்திய ராணுவம் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. அங்கு இந்திய பகுதிக்குள் ஊடுருவ முயன்ற சீன ராணுவத்தினரின் அத்துமீறிய செயல் தடுத்து நிறுத்தப்பட்டது. எல்லை பிரச்சினை தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே தொடர்ந்து கருத்து வேறுபாடு நிலவி வரும் சூழ்நிலையில் மக்களவையில் இன்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் லடாக் எல்லையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார். இதனிடையே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வங்கிகள் ஒழுங்குமுறை திருத்த மசோதாவை மக்களவையில் நேற்று தாக்கல் செய்தார். இதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். காங்கிரஸ் சார்பில் பேசிய அக்கட்சி உறுப்பினர் சசி தரூர் தற்போதுள்ள வங்கித்துறை நடைமுறைக்கு எதிராக இந்த மசோதா உள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் கூட்டாட்சி அமைப்புக்கு எதிராக இது அமையும் என்று கூறினார். இதற்கு பதிலளித்த நிதியமைச்சர் உலக வங்கியில் கடன் பெறும் வங்கிகளுக்கு மட்டுமே இச்சட்டம் பொருந்தும் என்றும் மற்ற வங்கிகள் இதனால் பாதிக்கப்படாது என்றும் அவர் தெரிவித்தார். இது தவிர நேற்றைய கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஊதியத்திற்கான மசோதா பெருந்தொற்று திருத்த மசோதா உள்ளிட்டவைகளும் தாக்கல் செய்யப்பட்டன. விவசாய உற்பத்தி பொருட்களுக்கான விலை உறுதி மசோதாவும் மக்களவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் விவசாயிகள் தடையற்ற வர்த்தகத்தில் ஈடுபட இந்த மசோதா வழிவகுக்கும் என்று தெரிவித்தார். குறிப்பிட்ட சந்தைகளில் விவசாய பொருட்களை விற்க வேண்டும் என்ற நிலை மாறி விவசாயிகள் தங்கள் விருப்பப்படி தங்களது விளைபொருட்களை விற்பனை செய்ய இந்த மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இருப்பினும் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்கும் முறையும் தொடரும் என்றும் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் அப்போது குறிப்பிட்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி நியூஸ் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.